பக்கெட் பிரியாணி வரும்போது பக்கெட் ஸ்வீட் வரக்கூடாதா என்ன? பக்கெட் பிரியாணிக்கெலாம் டஃப் கொடுக்குற வகையில் A2B-லிருந்து ஃபெஸ்டிவல் டிலைட்டுன்னு சொல்லி ஒரு அருமையான ஸ்வீட் பக்கெட் ஒன்று இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. வாங்க இந்த பக்கெட்டில் என்னெல்லாம் இருக்குதுன்னு பார்க்கலாம். என்னென்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு வந்து அதிரசம், இது வந்து பியூர் கீ ஸ்வீட் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஒருவேளை அதிரசத்தை நாமலாம் எண்ணெயில் போட்டு ஃப்ரை பண்ணுவோம்ல, அந்த மாதிரி இவங்க வந்து கீயில் போட்டு ஃப்ரை பண்ணியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா எள்ளுருண்டை கொடுத்துருக்காங்க. தென் இதில் லெஃப்ட் சைடு இருக்கிறது பார்த்திங்கன்னா பொட்டுக்கடலை உருண்டை, ரைட் சைடு இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா கடலை உருண்டை, அண்ட் சென்டரில் இருக்கிறது வந்து அநேகமாக அதுவும் வந்து கடலை பருப்பை அரைச்சி பண்ணின மாலட்டுன்னு நினைக்கிறேன். அது இல்லாமல் ஒரு மூணு வகையான உருண்டை கொடுத்துருக்காங்க. அது என்னென்னு பார்ப்போம். மனோகரம் உருண்டை, பொரி உருண்டை, அண்ட் இது வந்து பார்த்திங்கன்னா அவல் பொரி உருண்டை. இது மூணுமே வந்து 100 கிராம். ஆல்மோஸ்ட் இதை நம்ம பார்த்த எல்லா ஸ்வீட்ஸுமே வந்து 100 கிராம்ஸ் தான் கொடுத்துருக்காங்க. இந்த ஸ்வீட்டோடு சேர்த்து 100% பியூர் ஹோலி வாட்டர் அப்படின்னு சொல்லி இந்த வாட்டர் பேக்கெட் கொடுத்துருக்காங்க. இந்த பேக்கெட்டில் 220 ml வந்து இந்த ஹோலி வாட்டர் இருக்குது. அது கூடவே சேர்த்து ஒரு 4 அகல் விளக்கு, அதுக்கு தேவையான திரி கொடுத்துருக்காங்க. இத்தனையும் இருக்கக்கூடிய இந்த பாக்ஸோட MRP ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 400 ருபீஸ். இந்த பாக்ஸ் 400 ருபீஸ்க்கு ஒர்த்தா இல்லையா அப்படிங்கிறத நீங்கள் மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள்.